ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். நம்ம வந்து இன்னைக்கு நைட்டு வந்து என்ன ஓஜா போர்டு நல்லா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், ஓஜா போர்டு வச்சு ட்ரை பண்ண போகிறோம், பேய் வருதா இல்லையா அப்படின்னு. ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாரும் வீட்டில் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, நாங்கள் கொஞ்சம் புதுசாக வந்து சுடுகாட்டில் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பின்னாடி உட்காந்துருக்க ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:30. ஸோ இப்போ இந்த டைம் வந்து பேய்களுக்கு ப்ராப்பரான கரெக்டான டைமு. ஸோ நீங்கள் தான் சொல்ல விரும்புறீங்களா ப்ரோ? நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன், சுடுகாடுலாம் வேணாம், நாளைக்கு வேறு அமாவாசை, இது வந்து ஒரு டைப்பாக இப்போ இருக்குது, நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். பட் ஆனால் என்னை வற்புறுத்தி ஒன்றே ஒன்று நல்லா தெரியுது, அதெல்லாம் எதுவுமே வரவே வராது. எதுவும் வரலனாலும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி நமக்கு வந்து டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து இதுக்கப்புறம் ஏதாவது டைம் வித்தியாசமாக ஆகிடுமோ நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னொரு 5 நிமிஷத்தில் சுடுகாடு வரப்போகுது. சுடுகாடு ரோடை நெருங்கி தான் போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 2:40. நீங்கள் ஏதாவது பேச விரும்புகிறீங்களா இந்த அனுபவத்தை பற்றி? இந்த இடத்த வீட்டில் வச்சு பண்ணலான்னு நான் சொன்னேன், சுடுகாடுன்னு ஐடியா கொடுத்தவன் பின்னாடி உட்காந்துருக்க பாருங்க, அவன் தான். இங்கே ஏதாவது சம்பவம் நடந்ததுன்னா மொத்த காரணமும் அவன் தான், அவன் மட்டும்தான். தெரியாம அதுலேருந்து இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வைப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போகிறோம், போயிட்டே இருக்கும், நெருங்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் சுடுகாடு எப்படி இருக்குன்னு. ஆமாம், 3 சுடுகாடு இருக்குது ப்ரோ, அங்கே கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம் இருக்கு ப்ரோ. அதுலேயும் பிரிச்சிருக்கிறாங்க ப்ரோ. பேய் மதத்தை பற்றிலாம் பேசக்கூடாது, தவறு, எம்மதமும் சம்மதம். நம்ம போய் நிறுத்துவோம், எந்த சுடுகாடு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கோ அந்த இடத்துல போய் வண்டியை நிறுத்திடுவோம். என்ன ப்ரோ? ஓகே, அந்த இடத்துல லைட் ஏண்டா ஏதாவது இருக்கும்டா, பயமுறுத்தாதடா, அங்க போய் பார்க்கணும். இது வேற இப்பயே புகை மண்டலமா மாறுது வண்டி, ஃபாகுலாம் ஃபார்ம் ஆகுது. கடவுள் சக்தி எப்பயும் துணை இருக்கும். அம்மா பகவான் போர்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நாங்களே ரெடி பண்ண போர்டு. சாமி இதில் ஒட்டாதீங்கன்னா சமாதியில் ஒட்டி தான் என்னது. சரி ஓகே ப்ரோ, ப்ரொசீஜர் ஆரம்பிப்போம். கேண்டில்லாம் வேணாம் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு பத்திக்கும் ப்ரோ, எங்கேயாவது சப்போர்ட்டே இருக்காது. வைக்கலாண்ணா. சரி, எப்படி வைக்கிறமோ வைங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது மேலே வச்சுருங்கண்ணா, ஆடும் நம்ம கையெல்லாம் வைக்கணும். ஒரு ஸ்டோரி ஒன்று போடுவோமா? ஆமாம் ப்ரோ, எல்லாரும் தான் என்னோட பேக் மட்டும் எடுத்துக்கிறேன். போகுது பேக்,
இதுலயே போட்டிருக்கா ஓஜா போர்டு, அது அப்படியே பிரிண்ட் அவுட் பண்ணி பார்த்தே டைப் பண்ணிக்கலாம். ப்ரோ நான் கரெக்டா சொன்னேன் ப்ரோ, ஓ யூ ஐ விட்டேன் ப்ரோ. இல்ல நான் ஓஜே நீங்களா ப்ரோ, நான் ஓஜே சொல்ல ப்ரோ, எனக்கு போகாட்டா இருக்கு ப்ரோ. நான் நினைக்கிறேன் ப்ரோ நான் போறேன் பஸ் ஸ்டோரி டைமை காட்டுறோம் ஃபஸ்ட்டு. இது என்ன மிட் நைட் 2:45 AM. நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் சுடுகாடு, இங்கே பார்த்தீங்கன்னா ஓஜா போர்டு ஸ்டோரி போடலாம் வித் திஸ் கைஸ். இட்ஸ் நீட். அப்படியே நான் ஷார்ட்ஸுக்கும் எடுத்துக்கிறேன், இது வேறு தேவையில்லாமல். கைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறப்போ பத்த வச்சாச்சு, பத்த வச்சாச்சு. ஏய் கீழே போட போயிடும் மேட்ல, நடந்து வெளில போடுறதுக்கு வந்தேன். நானே போட்டுடுறேன் மேட்ல போட்டுறது. பார்த்து எங்கே வைக்கிறது இது? அதுதான்டா ரிஸ்க். ஆ இப்படி கையில் பிடிச்சிக்கிறியா? இப்படி கையில் பிடிச்சா அந்த மெழுகு என் கையிலேயே ஊற்றும். ஊற்றுக்கலாம், தாங்கணும் எல்லாரும் தாங்க, வலி தாங்க. இதில் கூப்பிட்டு வந்தேன் இங்கே கேண்டிலோட. அப்படியே இல்லை, எனக்கு தெரிஞ்சு வச்சிடலாம். இல்லை இல்லை, இதை வேற பிடிக்கணும். நிற்காது ஒளியிலே. இங்கே வச்சிடலாமா? அதுலேயே ஊற்றி வச்சிடலாம். அது மேலே அது மேலே என்ன வைக்கிறீங்க? இது கையில் அப்படியே வச்சு, அப்படியே வச்சா கீழே விழுந்துடும். இது மேலே வச்சிருங்க. அது மேலே வச்சா இது கை வைக்கணும்ல, இப்போ வச்சலன்னால. சீக்கிரம் ஆரம்பிச்சுட்டு சீக்கிரமா போயிடலாம் ப்ரோ, பயமா இருக்கு ப்ரோ எனக்கு. ஏன் வச்சா இதுவா ப்ரோ? அப்படியே அந்த இதுல அப்படியே வச்சிருக்கோம் ப்ரோ. இல்ல இங்க அந்த இதை கொடுங்களேன், அந்த கோபுரம் அந்த பாக்ஸ் எடுங்களேன். நிஜமாலிக்கு அது பாத நிக்குது. நாங்க பாருங்களேன் அந்த கேட் ஆண்ட ஒன்னும் நிக்கல. அது செட்டா இல்ல, அந்த ஓரத்துல நின்று எட்டி பாக்குற மாதிரி. ஆமா ஆடு எட்டி பாக்குது. அதை கொடுங்க ப்ரோ, அந்த இதை தூக்குங்க ப்ரோ, அந்த டப்பா. அதை இதுங்களேன் இங்க வச்சுட்டோம்னா இதுல சாச்சி விட்டுருங்க. இன்னும் ஆன் பண்ணலண்ணா. ஓகே ப்ரோ, இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஆரம்பிங்க ஆரம்பிங்க. தெரியுமா இப்போ? தெரியுமான்னு தெரியல. நான் எடுத்து வேணா பார்க்கலாமா? திருப்பி இதே பொசிஷனில் வைப்போம். ஏய் ஆஃப் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஊதுனே. ஏய் நான் ஊதுனா ஊதுனு சொல்ல போகிறேன் ப்ரோ. இது இந்த அளவுக்கு ஓகேல ப்ரோ இந்த பொசிஷனு? ம், ஓகே. ஆனால் இது தெரியலையாண்ணா. அது தெரியாது ப்ரோ. அது தெரியல, நம்ம டாப்பில் தான் ப்ரோ இதை வைக்கணும். இல்லைன்னா யாராவது எடுக்கணும் ப்ரோ இப்படி. ஆனால் ஆமாண்ணா, டாப்பில் நானே பிடிச்சி வச்சுக்கிறேன். ஆட்டோக்காரு சகுனமே சரியில்ல. ஐயோ ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ எனக்கு. நாங்கள் தான் இருக்கமே. சரி கரெக்டாக 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாமா ப்ரோ? ஆ ஓகே. அந்த குட் பை வந்தால் தான் நம்ம 10 நிமிஷத்தில் முடிக்க முடியலன்னா. அந்த குட் பைனா இங்கே இப்படி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அவ்வளோதானே. நம்ம எடுத்துகிட்டு வந்து கூடாது, இழுத்துட்டு வரோம் நம்மளே. இவன் தான் எனக்கு தெரிஞ்சு கையை பிடிச்சி இருப்பான்னு நினைக்கிறேன். இருக்க மாட்டேன். சரி ரெடியா? ஆ ஓகே. மூணு பேரும் வைக்கணும். ம், அவர் கேமரா அவர் கையில் பிடிச்சி பாருங்க. கேளுங்க. ம், ரெடி. என்னன்னு கேட்கறது, இல்ல ப்ரோ, இல்ல இல்ல ப்ரோ. இல்ல இல்லப்பா, இல்ல இல்ல இல்ல, அந்த பழகலாம் இல்ல. கஞ்சா போதையில இருக்கிறான. சரி விடுங்க. ஆ சகுனமே சரியில்லை. என்னன்னு கேக்குறது
ரெடியா திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிப்போம். யாராவது இருக்கீங்களா? ப்ரோ தெரியுதா ப்ரோ ஓரளவுக்கு? ஒண்ணுமே தெரியலண்ணா. மூணு மணிக்கு யாரும் இல்ல. லாரன்ஸ் ஒருத்தவங்க வரல புடிச்சு இழுக்கிறான். நாங்க இழுக்கிறோம். இப்போ என்ன அதுவா வருமா? அதுவா நம்ம கைய புடிச்சு நகத்தும் ப்ரோ. நம்மளா நகர்த்திக்க வேண்டியதானே. நடக்க மாட்டேங்குது. வேஸ்ட். ஓஜா போர்டு வேஸ்ட். ஒர்க் அவுட்டே அலா சுடுகாட்டு முன்னாடியே ட்ரை பண்ணிட்டோம், வேலைக்கே ஆகல. எனக்கு இப்ப உண்மையாவே ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்கடா. எடுக்கூடாது. அதே பசங்க அடுத்த ரவுண்ட் வராங்க, நம்ம போயிடலாமா ப்ரோ? வாஸ்து சரியில்லை, கிளம்புவோம். டப்பா தூக்கலாம், வேற எடுத்துக்குவோம், மீண்டும் போயிடலாம். தேவையில்லாம நியூ சென்ஸ் கிரியேட் ஆகும். எனக்கு தெரிஞ்சிச்சு ப்ரோ, இந்த ஓஜா போர்டு வந்து ஒர்க் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, பேய் தான் வரணும்னு இல்ல, இந்த மாதிரி பேட் வைப்ரேஷன் எல்லாம் வருது. எங்கயோ சுத்திட்டு இருக்கிற கையை புடிச்சு இழுக்கிற மாதிரி தெரிஞ்சது ப்ரோ. ஆனா நீங்க பாத்தீங்களா, நம்ம யாரா இருக்கீங்களான்னு கேட்ட உடனேதான் அந்த பசங்க வந்தானுங்க. அங்க இல்ல, அங்க திடீர்னு இவனுக்கு ரூபத்துல வருது நம்மள அட்டாக் பண்றதுக்கு. சோ வந்து யாரும் இது வந்து வீட்டுக்கு போய் வீட்டுக்கு கீழே பண்ணலாமாண்ணா. ரெண்டாவது ரவுண்டா? எனக்கு என்னவோ இதை ட்ரை பண்ணும் போது தப்பா நடக்கிற மாதிரி தோணுது ப்ரோ. பேய்னா வந்துட்டு டைரக்டா தான் வரணும்னு இல்ல ப்ரோ. இந்த மாதிரி மனுஷங்க யாரா போறாங்கன்னா அவங்க ரூபத்துல கூட வந்து ஏதாவது நம்மள டார்ச்சர் பண்ணும். இந்த மாதிரி இப்ப பண்ணானுங்க பாத்தீங்களா? டீ குடிக்கலாமாண்ணா, பசிக்குது. சுத்தமா தெரியல ட்ரை பண்ணோம், பேய் எதுவும் வரல. ஆனா வந்து மனசுபடி மனசுக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ தப்பான விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ற மாதிரி தோணுது இதை பண்ணும்போது. சோ அதனால இதை வந்து நான் ட்ராப் பண்ணுறோம் இந்த பிளானை. ஸோ ஒரு ட்ரை பண்ணோன்னு பண்ணி பார்த்தோம், ஒர்க் அவுட் ஆகுது. என்ன ப்ரோ நீங்கள் தான் சொல்ல விரும்புறீங்களா? அப்படியே எடுக்கிறீங்களா?